கண்ணா திருக்கண்ணா அயர்வாடி கண்ணா ஆமா அமல கண்ணா என்ன இந்த அயர்வாடி கண்ணனா என்ன பார்க்கவானானு பார்வதி அம்மா கூப்பிட்டால சரி இவர் பச்சை மால் நச்சதனங்க பால் கரலையா இருக்காரு அங்கேயா இருக்காரு அயர்வாடி பரணத்துல நந்தக்குனர் மகனாக யசோதைக்கு வளர்ந்துட்டு இருக்காரு பத்தீரா சரி அப்படி வளர்ந்து வரக்கூடிய போது ஆமா அந்த கோபால கண்ணாகப்பட்டவர் எப்படி அவர் கிருஷ்ணனாக வளர்ந்து வராரு ஆமா அப்பந்தான் பார்வதி அம்மா தேடுறா சரி நம்ம புருஷனை காப்பாத்து அண்ணன் வந்தாத்தானே முடியும் அவர் ஆயர்வாடி பணத்துல வெங்கையை திருடித்து வந்துட்டு இருக்காரு சரி பெருமாளாகப்பட்டவர் ஆடு மாடுகளை மேய்த்து வருகிறார் ஆமா ஆடு பசுவே விலை ஆடு பசுவை என்று சீங்குளை தோண்டி விட்டு அழகாகவே ஊதுகிறாரா சரி அப்படி சீமூட்டி பிள்ளை ஊத ஊத ஆமா அந்த ஆடு மாடானது அழகாகவே மேய்ந்து வருகிறியா சரி அந்த சிவனாகப்பட்டவரை தேடி இருக்கக்கூடிய இந்த அரளி கொம்பு இருக்கு பாருங்க பெருமாள் சீங்குல எடுத்து ஊதுதாரு சரி ஆடு மாடு அசைது அப்படியே அசைஞ்சிருக்கு ஆடு மாடு அசைஞ்சு ஆடுறது போல ஆமா சிவன் இருக்கக்கூடிய அரளி கொப்பும் சேர்ந்து ஆடுதியா அரளி கோப்புகள் உட்கார்ந்து அரளி கோப்பைய அசைது சரி கிண்டி பாக்கா அரளி கோப்புக்குள்ள ஆமா சிவபெருமான் சிவலிங்கமா இருக்காரு அப்படியே உட்கார்ந்து மச்சான் கொஞ்சமாச்சும் உனக்கு கூறு இருக்காயா கூறு இருக்காயா உலகத்தை ஆண்ட சிவபெருமான் அரளி கோப்புல போய் சிவலிங்கமா இருக்கிற எப்படி கூறுலாம ஒழுஞ்சிருக்கிறேன் மச்சனும் மச்சனும் கேளியும் கிண்டலமா பேசுறாங்க ஏ சிவபெருமானே என்ன நீங்க அரக்கனுக்கு வரங்கொடுத்தது மானம் இல்லையா நீர் இதோட மட்டும் இல்ல ஆமா சிவபெருமானே எப்படி இன்னும் என்னெல்லாம் இருக்கு தெரியுமா என்ன குட்டிக்கு தான் சுமந்தது மானம் இல்லையா எப்படி எம்மா தன்னை தந்தோ தன்னை தன்னா